بسم الله الرحمن الرحيم. مسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், வெளிப்படையான வாழ்விலும் அந்தரங்கமான வாழ்விலும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை சுமந்தவர்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமதானினுடைய மாதம் நன்மைகள் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு மாதம். எல்லா இபாதத்துகளிலும் இந்த மாதத்தில் அனைத்து இபாதத்துகளையும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்றாலும் கூட, ரமதானினுடைய மாதத்தில் மட்டும் அல்லாஹுவின் தூதர் சில இபாதத்துகளை கொஞ்சம் அதிகமாகவே அல்லாஹுவின் தூதர் செய்திருக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியில் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத அன்னாஸ் பில் ஹைர், அல்லாஹுவின் தூதர் மனித குலத்திலேயே அதிகம் கருணையுடையவராகவும் அதிகம் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் அல்லாஹுவின் தூதர் இருப்பார்கள். வகான அஜ்வத மா யகூனு ஃபி ஷஹ்ரி ரமதான், ரமதானினுடைய மாதம் என்றால் அதைவிட அதிகமாக மனித சமூகத்தின் மீது கருணை காட்டுவதிலும் மனித சமூகத்திற்கு உதவி செய்வதிலும் அல்லாஹுவின் தூதர் ரமதானினுடைய மாதம் என்று வந்தால் எப்பொழுதும் விட கருணையை விட எப்பொழுதும் செய்யக்கூடிய உதவியை விட அதிகம் உதவி செய்யக்கூடியவராக இருப்பார்கள். கான ரசூலுல்லாஹ் அஜ்வத பில் ஹைர் மினர் ரீஹில் முர்சல, ரமதானினுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவின் தூதரை சந்திப்பதற்காக வருவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் ஓதுவார், அல்லாஹுவின் தூதர் கேட்பார்கள். அல்லாஹுவின் தூதர் குர்ஆன் ஓதுவார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள். இது ரமதான் முழுவதும் 23 ஆண்டு காலம் தொடர்கதையாக நடந்ததல்லவா? அப்படி ஜிப்ரீல் வரும் பொழுது மினர் ரீஹில் முர்சலா, வீசக்கூடிய புயல் காற்றை விட அதிகமாக அல்லாஹுவின் தூதர் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவராக கருணை காட்டக்கூடியவராக அல்லாஹுவின் தூதர் இருந்தார்கள் என்று அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ ரமதானினுடைய மாதம் கருணையினுடைய மாதம், பிறரை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மாதம், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மாதம். பொதுவாக அல்லாஹுவினுடைய அன்பை பாசத்தை நேசத்தை நாம் பெறுவதற்கு இபாதத்துகள் எப்படி காரணமாக இருக்கிறதோ, இபாதத்துகளை விடவும் பல நேரங்களில் மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள், மனிதர்களின் மீது நாம் காட்டக்கூடிய கருணைகள்,
இபாதத்தை விடவும் மேன்மையானதாக இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைய மீசானினுடைய தராசில் இன்ன அஸ்கல ஃபில் மீசான், நலவுகளை எண்ணக்கூடிய நன்மைகளை நெருக்கக்கூடிய அந்த தராசில் ஒரு மனிதனினுடைய நற்பண்புகள் நல்ல குணங்களை அந்த தராசில் வைத்துவிட்டால் அவனினுடைய இபாதத்துகளை விடவெல்லாம் இந்த நல்ல பண்புதான் மிகவும் கனமுடையதாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நாளைய மறுமையினுடைய அந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஈடேற்றம் பெறுவதற்கு எப்படி அல்லாஹுவை வணங்குவது ஒரு காரணமாக இருக்கிறதோ அந்த வணக்கத்தை விடவும் அல்லாஹுவினுடைய படைப்புகளின் மீது கருணை காட்டும் பொழுது, அல்லாஹுவினுடைய படைப்புகளின் மீது இரக்கம் காட்டும் பொழுது, அல்லாஹுவினுடைய படைப்புகளை நம்மை விடவும் அந்த படைப்புகளை தேர்வு செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்துகிறான், மகத்துவப்படுத்துகிறான். மனிதர்கள் என்பதை தாண்டி ஒரு அல்லாஹுவின் சாதாரண ஒரு படைப்பு, மனிதர்களினுடைய பார்வையில் எட்டி உதைக்கக்கூடிய நாய் போன்ற படைப்புகளின் மீது கருணை காட்டியதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அளப்பெரிய அன்பை மனிதர்களின் மீது பொழிகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முந்தைய சமூகத்தில் ஒரு மனிதன் அல்லது இனி ஒரு அறிவிப்பில் ஒரு விபச்சாரியான ஒரு பெண்மணி அப்படி நடந்து செல்கிறாள். விபச்சாரத்தை நிறைவு செய்ததற்கு பிறகு பாலைவனம் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது, தண்ணீருக்காக தேடுகிறாள். ஒரு கட்டத்தில் ஒரு சிறிய கிணறை பெற்றுக்கொள்கிறார். அவள் தொழுதாளா என்று அல்லாஹுவின் தூதர் எமக்கு பாடம் நடத்தவில்லை. அவளினுடைய நோன்பை பற்றி அல்லாஹுவின் தூதர் எமக்கு பாடம் நடத்தவில்லை. அப்படி தண்ணீருக்காக தேடுகிறாள். ஒரு கட்டத்தில் ஒரு கிணற்றை பெற்றுக்கொள்கிறாள். அந்த கிணற்றுக்குள்ளாக இறங்கி தான் காலில் மாட்டியிருக்கக்கூடிய அந்த சூவை கலட்டி அப்படி அந்த தண்ணீரை முகந்து முகந்து குடிக்கிறாள். வயிறு நிரம்ப தண்ணீர் குடித்ததற்கு பிறகு மேலே வந்து நிற்கிறாள். அப்பொழுதுதான் அவளினுடைய கண்களுக்கு ஒரு தெளிவு பிறக்குகிறது. தாகம் தீர்ந்ததற்கு பிறகு அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் ஒரு நாய் தன்னுடைய நாக்கை தொங்க போட்டதாக அப்படி தண்ணீருக்காக ஏங்கிய தன்னுடைய நாக்கை கொண்டு அப்படி அந்த பாலைவனத்தினுடைய மண்ணை அப்படி நக்கி கொண்டிருக்கிறது. உடனடியாக அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் கடந்து சென்றிருக்க முடியும். உடனடியாக இதுதான் இரக்கம், இதுதான் கருணை. பார்த்தவுடன் அந்த பெண்ணினுடைய உள்ளம் சொல்கிறது, நாம் ஒரு மனிதன், நமக்காக தண்ணீர் தாகம் ஏற்பட்ட பொழுது கிணற்றுக்குள்ளாக இறங்கினோம், சூவை கலட்டி தண்ணீர் குடித்தோமேயானால் இந்த வாயில்லாத ஜீவன் யார் இதற்கு தண்ணீர் புகட்டுவார்கள்? மீண்டும் அந்த கிணற்றுக்குள்ளாக இறங்குகிறாள். தன்னுடைய சூவை கலட்டுகிறாள். தண்ணீரை முகழ்ந்து கொண்டு வந்து அப்படி இந்த நாயினுடைய வாயை பிடித்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிறாள். இது மட்டும்தான் அவளினுடைய வாழ்க்கையில் நடந்ததாக அல்லாஹுவின் தூதர் எமக்கு பாடம் நடத்துகிறார். இதை தாண்டி அவளினுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது, அவளினுடைய ஒழுக்கம் எப்படி இருந்தது. அதனால தான் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், மனித சமூகத்தின் மீது கருணை காட்டக்கூடியவர்கள், மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவார். அவர்கள் முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், மனித குலத்தின் மீது யார் கருணை காட்டட்டும், அவன் இஸ்லாத்தை சுமந்து கருணை காட்டினாலும் சரி அல்லது இஸ்லாமே இல்லாமல் சக மனிதனின் மீது கருணை காட்டினாலும் அவனிடத்தில் இஸ்லாம் இல்லை என்பதற்காக அல்லாஹ் அவனை புறக்கணிக்க மாட்டான். அவன் காட்டிய கருணையை விட அவன் மீது அல்லாஹ் அளப்பரிய கருணையை காட்டுவான் என்று இமாம் இப்னு கய்யிம் கூறுவார்கள். அந்த பெண் அதை தாண்டி வேற ஒரு நல்லமல் செய்ததாக எதையும் நாம் பார்க்க முடியவில்லை. சஹீஹுல் புகாரியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சப்தமிடுகிறான். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அந்த பெண் இந்த செயலை செய்தவுடன் கஃபரல்லாஹு லஹா, அவளினுடைய அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்தான். வஷக்கரல்லாஹ், அந்த விபச்சாரியான பெண்ணுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ் நாமல்லவா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹுவினுடைய படைப்பின் மீது கருணை காட்டும் பொழுது படைத்த அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்துகிறான். அல்லாஹுவின் தூதரினுடைய வார்த்தை இந்த வார்த்தை. இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை சஹீஹுல் புகாரியினுடைய இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஒரு நாயினுடைய தாகத்தை போக்கியதற்காக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறானேயானால், ஒரு நாய்க்கு நீர் புகட்டியதற்காக அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு நன்றி செலுத்துகிறானேயானால், ஒரு நாய்க்கு நீர் புகட்டியதற்காக அல்லாஹ் அந்த பெண்ணை சுவனத்திற்குள்ளாக நுழைய வைக்கிறானேயானால்,
அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சக மனித படைப்புகளின் மீது கருணை காட்டும் பொழுது எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது கருணை காட்டுவார்? கண்ணீரோடு வீட்டினுடைய முதுகு தண்டுகள் கூன் விழுந்தவர்களாக, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்து கண்ணீரோடி பிறரிடத்திலே கையேந்துவதற்கும் வெட்கப்பட்டவர்களாக, வீட்டினுடைய அறைகளில் பூட்டி கிடக்கக்கூடிய அந்த மனித சமூகத்தின் மீது கருணை காட்டும் பொழுது படைத்த அல்லாஹ் எவ்வளவு உங்கள் மீது கருணை காட்டுவான் என்பதாக இமாம் இப்னு கய்யிம் கேட்பார்கள். நம்மை சுற்றி எவ்வளவு ஏழ்மையான மக்கள், ஏழ்மையான நாடுகளில் இந்தியா முதல் தரத்தில் இருக்கிறது. ஆனால் தான தர்மம் செய்கிறோம் என்று சொல்கிறோமே தவிர நம்முடைய தான தர்மங்கள் எந்த ஏழ்மையை ஒழித்திருக்கிறது? 3 மாதத்திற்கு முன்பு ஈரோட்டிலே ஒரு குடும்பமே உண்பதற்கு வழி இல்லாமல், சாப்பாடே இல்லாமல் செத்து போனது. அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவினுடைய கோபம் இந்த சமூகத்தின் மீது வருவதற்கு பல காரணங்கள். அதில் ஒரு காரணம், பசி இல்லாமல் கண்ணீரோடு ஏழைகள் பெருகிவிட்டார்களே ஆனால் அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள், நீங்கள் உதவி செய்யாவிட்டால், நீங்கள் பிறரினுக்கு முன்னிலைப்படுத்தாவிட்டால், பிறரினுடைய கஷ்டங்களை நீங்கள் போக்காவிட்டால், வானத்திலிருந்து பொழியக்கூடிய மலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிப்பாட்டி விடுவான், பஞ்சத்தை அல்லாஹ் உங்கள் தலையில் சாட்டி விடுவான். பாதலாளன் பாசமான உறவுகளே, ரமதானினுடைய மாதம், எம்முடைய பொருளாதாரத்தில் பெரிய அளவிற்கு நாங்கள் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் எவ்வளவு சிரமத்தோடு நாம் சம்பாதிக்கிறோம், சும்மா பேருக்காக அல்லாமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான முறையில் கொடுக்கப்படக்கூடிய தான தர்மத்திற்கு எவ்வளவு சிறப்புகளை சொல்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு மனிதர் அல்லாஹுவினுடைய பாதையில், சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி வருகிறது, தன்னுடைய வலது கரத்திற்கு தெரியாமல் மறைத்தவராக, அல்லாஹுவினுடைய திருமுகத்தை மட்டுமே எதிர்பார்த்தவராக யார் சதக்கா செய்வார்களோ, அவரினுடைய இடதுகரத்திற்கு கூட தெரியாமல், வலதுகரத்தினுடைய தர்மம் இடதுகரத்திற்கு கூட தெரியாமல் மறைத்தவராக யார் தர்மம் செய்வாரோ, நாளைய நிழலில்லாத அந்த அரிசியினுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக, அல்லாஹுவின் நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்கிறான். இன்னும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், என்ன சதக்கத்தை சிர், ரகசியமாக கொடுக்கப்படக்கூடிய தர்மங்கள் இருக்கிறது அல்லவா, அல்லாஹுவினுடைய கோபத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் தூதர் கூறினார், மா மின் யௌமின், ஸஹீஹுல் புகாரில, ஒவ்வொரு நாளும், யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி யன்ஸிலான், காலை உதயமாகிவிட்டால் 2 வானவர் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள். அதனால்தான் ஹதீஸ்களை எல்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எங்கேனும் நாம் சிரமங்களில், கஷ்டங்களில், பலர் கேன்சர், பலர் நோய்களில், பலர் மன இறுக்கத்தில், பலர் மனைவியினுடைய கொடுமைகள் அல்லது கணவரினுடைய கொடுமைகள் அல்லது குழந்தைகளினுடைய சீர்கேடுகள், பல்வேறு மன அழுத்தங்கள் இருக்கிறதா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சதக்கா செய்வார்களோ அவர்களினுடைய கஷ்டங்களை, மன அழுத்தங்களை அல்லாஹ் போக்குவார். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் பாருங்கள், தாஉ மர்தாக்கும் பிஸ்ஸதகா, சதக்காவை கொண்டு உங்கள் நோயாளிகளுக்கு நிவாரணத்தை தேடுங்கள். எப்படி மருத்துவரிடத்திலே எமது நோய்க்கான குணத்தை நாம் தேடுவது கட்டாயமாக இருக்குமோ, அவையெல்லாம் வெளிப்படையான சிகிச்சைகள், அந்தரங்கத்தில் அல்லாஹ் ஒரு சிகிச்சையை வைத்திருக்கிறான். உங்களில் யாரேனும் நோயாளியாக இருந்தால் சதக்கா செய்வதின் ஊடாக அவருக்கான நிவாரணத்தை நீங்கள் தேடுங்கள். சதக்கா அல்லாஹுவினுடைய கோபத்தையும் போக்கிவிடும், சதக்கா உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்களையும் போக்கிவிடும். யத்ஃபவு அன்ஹு மைத்தத்ஸு, யார் சதக்கா கொடுப்பார்களோ கெட்ட மரணங்களில் இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்து கொண்டே இருப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், ஸஹீஹுல் புகாரி, ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 வானவர் இந்த உலகத்திற்குள்ளாக இறங்குகிறார். அந்த 2 வானவர்களில் ஒரு வானவர் சப்தமிடுகிறார்,
அல்லாஹும் ஆத்தி முன் ஃபீகா, உனது பாதையில் கொடுப்பவர்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக, நீ அவர்களுக்கு கொடுப்பாயாக. யார் உனது பாதையில் கொடுப்பார்களோ அவர்களை நீ மேன்மைப்படுத்துவாயாக. இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன சகோதரர்களே? உனது பாதையில் யார் கொடுக்குகிறார்களோ அவர்களினுடைய வாழ்க்கை நிம்மதியை ஏற்படுத்துவாயாக, அவர்களினுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக, அவர்களினுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நீ அளப்பறிப்பாக ஏற்படுத்துவாயாக, அவர்களை சிரமத்திலிருந்து மீட்டெடுப்பாயாக. இதுதான் அந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம். ஒட்டுமொத்தமாக அந்த மாணவர் பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹும்மா அத்தி முன் ஃபீகன் ஹலஃபா, யார் உனது பாதையில் கொடுப்பார்களோ இன்றைய தினம் அல்லாஹுவே நீ அவர்கள் வாழ்க்கையில் செழிப்பை ஏற்படுத்துவாயாக. வயகூலுல் ஆஹர், இனி ஒரு மாணவர் பிரார்த்திக்கிறார், அல்லாஹும்மா அத்தி முன் ஃபீகன் தலஃபா, எவன் கெட்டி வைத்து கொண்டானோ, எவன் கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்கிறானோ, அவன் வாழ்க்கையில் நீ நாசத்தை புரிவாயாக என்று ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ரினுடைய அதானின் பொழுது அதிகாலையில் இரண்டு வானவர்கள் சப்தமிடாமல் அந்த நாள் விடியவில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குல்ல யௌமின், அல்லாஹுவின் தூதர் அதிகம் உபயோகப்படுத்திய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சதக்கா செய்யுங்கள், ஒவ்வொரு நாளுமே நீங்கள் சதக்கா செய்யுங்கள், ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்வது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது என்பதாகத்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். என் பாச சகோதரர்களே, எமது பார்வையில் வேண்டுமையானால் நாம் கொடுக்கக்கூடிய இந்த காசை ஒரு ஏழ்மையானவர் வாங்குபவரை போன்று தெரியலாம். பொதுவாக நம்மளை பொறுத்தவரையில் யாராவது கை நீட்டி விட்டால் நமது பார்வையில் அவர்கள் மட்டமாக தெரிவார்கள். அவர்களை ஒரு மனித சமூகத்தில் கூட நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். ஏன்னா நம்மெல்லாம் கொடுக்கக்கூடிய கரம், அவர்களெல்லாம் வாங்கக்கூடிய கரம் என்ற அந்த எக்காலம் என்ற அந்த ஒரு விதமான ஒரு மட்டமாக பார்க்கக்கூடிய குணம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரில் சொல்கிறார்கள், மா தஸத்தக அஹதும் பிஸதகத்தி மின் தய்யிபின் வலா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிப. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் சம்பாதித்த ஹலாலான சொத்துக்களிலிருந்து கொடுக்கக்கூடிய சதக்காவைத்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான். பலர் நம்முடைய சமூகத்தில் தாங்கள் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு வட்டி வாங்கியிருப்பார், அதாவது தவறான முறையில் கணக்குகளை எழுதி சம்பாதித்திருப்பார், அல்லது கட்ட பஞ்சாயத்தின் ஊடாக ஒரு பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதித்திருப்பார். இதை ஏழைகளுக்கு கொடுப்பதின் ஊடாக அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை பெற்றுவிடலாம். இல்லை, அல்லாஹுவின் தூதர் ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்போ, அல்லாஹ் சதக்காவுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரே நிபந்தனை இல்லா தொய்யிபன், ஹலாலான செல்வங்களாக இருக்க வேண்டும் எம்முடைய உழைப்பில். அதனால்தான் நபித்தோழர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சதக்காவினுடைய வசனங்களை, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வசனங்களை அல்லாஹ் இறக்கிய பொழுது எங்கள் முதுகுகளுக்கு மேலாக மூட்டைகளை சுமந்து கொண்டு அதில் கிடைத்த காசுகளை அல்லாஹுவினுடைய பாதையில் நாங்கள் செலவு செய்தோம். அப்ப நாம் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு அநியாயமான காசை கொஞ்சம், இது பல மூடர்களினுடைய தவறான நம்பிக்கை. எப்படி பிற மதத்தவர்கள் தப்பும் தவறுமாக அவர்களினுடைய மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கிறார்களோ, அதுபோன்று நாம் செய்யக்கூடிய இந்த அநியாய காசுகளை கடவுளுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டால் போதும், கடவுள் நம்முடைய கண்ணை குத்தாது என்பது எப்படி அவர்களினுடைய நம்பிக்கையோ, அதே போன்று நம்மில் பல சகோதரர்கள் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி சொன்னார்கள், மா தஸத்தக அஹதும் பிஸதகத்தி மின் தய்யிபின் வலா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிப. நீங்க கொடுக்கக்கூடிய காசு அல்லாஹ் பார்க்கவே மாட்டார். நாம தான் என்ன நினைக்கிறோம்னா, நாம லட்சம் ரூபா கொடுக்கறது பெரிய காசுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், கோடி ரூபா கொடுத்துட்டோம்னா அது பெரிய காசுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த உலகமும் ஜனா ஒரு நொண்டி கொசுவினுடைய காலுக்கு கூட மதிப்பில்லாதது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கொடுக்கக்கூடிய எண்ணிக்கைகளை, நாம் கொடுக்கக்கூடிய அந்த காசினுடைய உயர்வுகளை அல்ல பார்க்க மாட்டான். அல்லாஹ் நம்மிடத்தில் பார்ப்பதெல்லாம் இல்ல தொய்யிப், ஹலாலான முறையில் நாம் சம்பாதித்திருக்கிறோமா என்றுதான் அல்லாஹ் பார்ப்பான். அப்படி ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்பட்டு நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் ஒரு ஏழையினுடைய கரத்திலே நீங்கள் கொடுக்குகிறீர்களேயானால் இல்லா அஹதஹர் ரஹ்மானு பியமீனி, அந்த ஏழையினுடைய கையில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹுவின் கையில் அந்த காசு விழுந்து விடுகிறது. வார்த்தையினுடைய அழகுகள் இல்லா அஹதஹர் ரஹ்மானு பியமீனி, கொடுப்பது அல்லாஹுவினுடைய கரத்திற்கு என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். இவர் ஏழை, இவர் என்னை விட மட்டமானவர் இல்லை. அதனால்தான் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், உங்களை விட ஒருவர் சோதிக்கப்பட்டு நீங்கள் பார்த்தால், உங்களை விட உடலால், உங்களை விட குணத்தால், உங்களை விட பொருளாதாரத்தால் ஒருவர் ஏழ்மையை நீங்கள் பார்த்தால் அல்லாஹுவிடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹுவே எங்களை இந்த சோதனையிலிருந்து நீ பாதுகாப்பாயாக, இவருக்கும் எங்களுக்கும் அல்லாஹுவே நல்வாழ்க்கை தருவாயாக.
அவர் பிச்சைக்காரர் அல்ல. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு தள்ளாடக்கூடிய வயது, வீட்டு வாசல்ல ஒரு பெரிய கயிறை கட்டி வைத்திருப்பார். யாராச்சும் ஏழைகள் வந்தா, நம்ம ஊர்லலாம் ஒரு காலத்தில் சிறு பிராயத்திலேயே இந்த பழக்கங்களை நாம் வைத்திருந்தோம். வீட்டு அலமாரிக்கு மேலே சில்லற காசுகளை வச்சுருப்போம். அதனால தான் அவங்களுக்கு பேர் கூட ஃபக்கீர் கிடையாது, முசாஃபிர்னு சொல்லுவோம். முசாஃபிர் வந்திருக்கிறாருமோ, முசாஃபிர்னா என்னது, பயணப்பட்டு வந்திருக்கிறார். சாஃபரை பயணித்தார். முசாஃபிர் முசாஃபிர்னு சொல்கிறமா இல்லையா, முசாபுருங்கிறமா இல்லையா, முசாஃபிர் பயணப்பட்டு வந்திருக்கிறார். அந்த வார்த்தையிலும் கூட ஒரு அழகு, மட்டப்படுத்தாத ஒரு வார்த்தை. அவர்கள் கையேந்தினாலும் கூட அந்த வார்த்தையிலும் கூட அவர்களை காயப்படுத்திவிடக் கூடாது. பிச்சைக்காரர் வந்திருக்கிறார், பிச்சை எடுப்பவர் வந்திருக்கிறார் என்ற வார்த்தையை கூட முஸ்லிம் சமுதாயம் உலகத்தில் எங்குமே பயன்படுத்தியதில்லை. முசாஃபிர் பயணத்தில் வந்திருக்கிறார், வேற ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு பயணப்பட்டு வந்திருக்கிறார். அவர் வந்து வீட்டு வாசல்ல நிக்கும் பொழுது அவர் வர்ற முன்ன கட்டியே நாம் எடுத்து வச்சிருப்போம் நம்முடைய வீட்டு அலமாரியில. சிறு பிள்ளைகளினுடைய கையில கொடுத்து பழக்கப்படுத்துவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் சிறு பிள்ளை உமா என்ன செய்வாங்க, அதை எடுத்து மகனை நீங்க கொண்டு போய் கையில கொடுத்துட்டு வரணும். இதெல்லாம் நபித்தோழர்களினுடைய உன்னதமான செயல்பாடுகள். நம்முடைய முன்னோர்களினுடைய பல செயல்களை நாம் மட்டமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லை, காலம் காலமாக தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல செயல்களில் இது ஒரு செயல். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, நீண்ட வயது வாழ்ந்தவர் அல்லவா, அரபுகள் பொதுவாக வாயிலை தள்ளி வைப்பார்கள். அப்ப அந்த வீட்டு வாசல் யாராவது முசாஃபிர் வந்து விட்டார் என்று சொன்னால், வீட்டுக்கு அந்த கயிறை கட்டியிருப்பாங்களாம், அப்படியே அந்த கயிறை பிடிச்சு 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 போய் அந்த ஏழையினுடைய கையில் அப்படியே மடக்கி கொடுப்பார். கையை பிடித்து காரணம் கேட்கும் பொழுது சொல்வார்களாம், இது ஏழையினுடைய கரம் அல்ல, நம்மை சுவனத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கரங்கள் இந்த கரங்கள் என்பதாக. கொடுக்கும் பொழுது ஏதோ நான் கொடுக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நீங்கள் ஜகாத்தை பற்றி சதக்காவை பற்றி வரக்கூடிய வசனங்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள், யுன்ஃபிகூனே உங்களுக்கு கொடுத்ததை கொடுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்வான். நீங்கள் சம்பாதித்தது என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான், சுயமாக நீங்கள் பெருக்கியது என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லதீன யுன்ஃபிகூனே என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்தானோ அதை நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். நாம் கொடுக்கவில்லை, நம் ஊடாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். நாம் கொடுக்கவில்லை, நாம் கொடுக்கக்கூடிய ஒரு கவல உணவு, நாம் கொடுக்கக்கூடிய சில நயா பைசாக்கள் அவர்களினுடைய அந்த நேரத்தினுடைய கஷ்டங்களை போக்கலாமே தவிர, அவர்கள் வாங்கியதினால் நம்முடைய நரகத்தினுடைய நெருப்பையே அணைத்து விடுகிறார்கள், மறந்து விடாதீர்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் நமக்கு சுவனம் இல்லை. அவர்களின் ஊடாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை நம்மீது இறக்குகிறான். அவர்களுக்காகத்தான் அல்லாஹ் எந்த அளவிற்கு ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் மனிதனை கூப்பிட்டு நிப்பாட்டுவானாம். எப்ன ஆதம், ஆதமின் மகனே, உன் வீட்டு வாசலுக்கு நான் வந்தேன் அல்லவா, இந்த வார்த்தையினுடைய அந்த ஆழத்தை உணர வேண்டும். முதல்ல ஏழ்மையானவர்களை பற்றியதான பார்வையை மாற்றுவோம். ஏழ்மையானவர்கள் என்று சொன்னால் மட்டமானவர்கள், இழிவானவர்கள். நீங்கள் ஹதீஸுகளை எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சாதனை புரிந்த அத்தனை நபித்தோழர்களும் ஏழ்மையானவர்களாகத்தான் இருந்தார்கள். அபூ ஹுரைராவினுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், வீட்டினுடைய முற்றத்திலே அமர்ந்து கொண்டு உண்பதற்கு உணவு கிடைக்காதா என்று ஏங்கிய நாட்கள் எல்லாம் உள்ளது. அந்த அபூ ஹுரைரா தான் இன்றைக்கு நம்முடைய ஹதீஸினுடைய தலைமகனாய், ஹதீஸினுடைய ராஜகுமாரனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இமாம் புகாரியினுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள், அநாதையாய் வறுமையினுடைய கோர பிடிகளில் வாழ்ந்தவர்கள் தான். ஆதலால் வறுமையில் சிக்குண்டிருப்பதற்காக நாம் மேன்மக்கள், அவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற சிந்தனை முதலில் அளிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு வறுமை தானாக அழிந்துவிடும். எப்படி அந்த நபித்தோழர்களால் ஏழையும் பணக்காரர்களும் ஒரே தரப்பிலே ஒன்றாகவே பயணிக்க முடிந்தது? இவர் ஏழை என்பதற்காக எந்த ஒரு பணக்கார நபித்தோழரினுடைய உள்ளத்திலும் அவரை பற்றியதான எந்த ஒரு மட்டமான சிந்தனையும் வரவில்லை. நல்லா பார்க்கலாம், ஒரு பணக்காரர் இறந்துட்டாருன்னா அவன் பள்ளிக்கு வந்திருக்க கூட மாட்டான். நான் பணக்காரர்களை குறைவுபடுத்தவில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும், இன்னும் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். சமூகத்தினுடைய முதுகெலும்புகளாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை கொண்டு சமூகத்தை அல்லாஹ் அரவணைக்கட்டும். தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன்,
இந்த சமூகம் மாற வேண்டிய பல நேரங்களில் சதக்கா கொடுப்பதெல்லாம் இரண்டாவது, முதலில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை ஏதோ இவர்கள் வாங்குகிறார்கள் நாம் கொடுக்கிறோம் என்ற சிந்தனையை உங்களை உட்டளிக்க வேண்டும். ஒரு பணக்காரர் இறந்துட்டாருன்னா அவர் தொழுதுக்கு கூட மாட்டார், பள்ளிவாசலுக்கு வரவே மாட்டார். ஆனால் ஒரு ஜனாசால இருக்கக்கூடிய கூட்டம், அவர் விருந்துக்கு அழைத்து கொடுத்தால் அந்த விருந்துக்கு வரக்கூடிய கூட்டம், ஆனால் அதே நேரம் ஒரு ஏழை பள்ளியினுடைய பணியாளராய் பள்ளியினுடைய இரவும் பகலுமாய் பள்ளிக்காகவே தன்னை அர்ப்பணித்திருப்பார். அவர் வீட்டில் ஒரு மரணம் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதற்கு. பேரன்பு சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காசு பணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழையினுடைய கரத்திலே விழுகிறது என்று நினைக்காதீர்கள். இல்லா அஹதஹர் ரஹ்மானு பியமீனி, அல்லாஹ் தனது கரத்திலே அந்த காசை வாங்கிக் கொள்கிறான். எப்படி ஒரு மிருகம் தன்னுடைய குட்டியை வளர்த்து வருமோ அதுபோன்று அல்லாஹ் அந்த காசு பணங்களை வளர்த்து வருகிறான். நாளைய மறுமையில் மலை அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு அதை பிரிக்கித் தருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆதலால் என் பாசமான உறவுகளே, முடிந்த அளவிற்கு நாம் முதலில் ஒரு முடிவெடுக்க வேண்டும். எம்மிடத்தில் வாங்கக்கூடிய யாரும் மட்டமானவர்கள் அல்ல, நாம் கொடுப்பதினால் நாம் உயர்ந்தவர்களும் அல்ல. எம் ஊடாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்குகிறான், அவர்கள் ஊடாக எங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தினுடைய வாயிலை திறந்து கொண்டிருக்கிறான், அவர்கள் ஊடாக எங்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவர்கள் ஊடாக எங்களினுடைய நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது, அவர்கள் ஊடாக எங்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் இரட்டிப்பை ஏற்படுத்துகிறான், அவர்கள் ஊடாகத்தான் எங்களை கெட்ட மரணத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்குகிறான். ஆதலால் கொடுக்கக்கூடிய நான் சிறந்தவன் அல்ல, வாங்கக்கூடிய அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்ற ஒரு சிந்தனை கொடுப்பவருக்கு எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். வாங்கக்கூடியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவு சீக்கிரத்தில் கைகளை நீட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். இது ஒரு தவறான ஒரு குணம். அல்லாஹுவின் தூதர் சஹீஹ் முஸ்லிம் வருகிறது, அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், குழந்தைகளை குட்டிகளை கொடுத்ததற்கு பிறகும் கூட, வறுமையை அல்லாஹ் அவன் முதுகிலே சாட்டியதற்கு பிறகும் கூட, பிறரிடத்திலே கையேந்தாமல் தன்மானத்தோடு வாழக்கூடிய அந்த குடும்ப தலைவனுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாங்கக்கூடிய சூழல் எந்த சூழலிலும் நாங்கள் கைகளை நீட்டிவிடக் கூடாது, அப்படியே நீட்டக்கூடிய சூழல் யாருக்கேனும் வரும் என்று சொன்னால் கொடுப்பவர்கள் தங்களினுடைய சிந்தனைகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸுகளின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவினுடைய பாதையில் நாம் கொடுக்கக்கூடிய எதுவும் குறைவதே இல்லை. சஹீஹுல் புகாரில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா நக்கசத்து ஸதகா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவே, அல்லாஹ் மீது ஆணையாக சதக்கா செய்வதினால் உன்னுடைய பொருளில் எதுவுமே குறையாது என்பதாக, உண்மையும் அதுதான். உலகத்தில் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, நான் இவருக்கு உதவி செய்தேன் ஆதலால் நான் நஷ்டமாகிவிட்டேன்? இல்லை, நம்முடைய வியாபாரத்தில் நாம் நஷ்டமாகி இருப்போம், நம்முடைய அறிவின்மையினால் நாம் நஷ்டமாகி இருப்போம், நம்முடைய அனுபவமின்மையினால் நாம் நஷ்டமாகி இருப்போம், நம்முடைய அவசரமின்மையினால் நாம் நஷ்டமாகி இருப்போமே தவிர, கொடுத்ததற்காக அல்லாஹ் ஒருவரையும் அல்லாஹ் ஏழ்மையாக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், அஷ்ஷைத்தானு யஈதுக்குமுல் ஃபக்ர் வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, ஷைத்தான் தான் வறுமையை ஏவுவான், கொடுத்தால் வறுமை வரும் என்று சொல்வது ஷைத்தான். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யஈதுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வாக்கு தருகிறான், நீங்கள் கொடுங்கள் அல்லாஹ் உங்களை இரட்டிப்பாக்குவான், நீங்கள் கொடுங்கள். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் ஸப்அ ஸனாபில் ஃபீ குல்லி ஸும்பிலத்தின் மிஅத்து ஹப்பா, கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பல நூறு மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருவதாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்கு தருகிறான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக கொடுப்பதால் நீ நஷ்டமடைய மாட்டாய் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு ஆடு அறுத்து ஏழைகளுக்கெல்லாம் விநியோகிக்கிறார்கள், தன்னுடைய உறவுகளுக்கு கொடுக்குகிறார்கள். அப்போ அந்த ஆயிஷா ரழியல்லாஹு ஒரு ஆசை, ரசூலுல்லாவுக்கு அந்த ஆட்டினுடைய கால் சப்பை மிக விருப்பமானது. அப்போ அந்த சப்பையை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சு ரசூல்லா வந்தால் அதை மட்டும் நம்ம ரசூல்லா கொடுக்கலாம் அப்படின்னு அந்த கால் சப்பையை மட்டும் எடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அல்லாஹுவின் தூதர் வருகிறார்கள், உணவு பரிமாறப்படுகிறது, அந்த ஆட்டினுடைய சப்பை கால் வைக்கப்படுகிறது, அந்த சப்பை அல்லாஹுவின் தூதர் மகிழ்ச்சியோடு உணவருந்துகிறார்கள். உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுதே ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், லம்மா சஅல நபி ஆயிஷா தனிஷாத்தி அல்லத்தி தபஹூஹா, என்ன திடீர்னு நீங்கள் ரசூலா கேட்குறாங்க, என்ன திடீர்னு ஆடு அறுத்துருக்கிறீங்க, ஆட்டு கால் சப்பையெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்களே, என்ன காரணம்? அப்போ ஆயிஷா ரழியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே, மா பக்கிய மின்ஹா இல்லா கத்ஃபுஹா,
இந்த ஆட்டு சப்பையை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் அல்லாஹ் பாதையில் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன், செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டு சப்பையை மட்டும்தான் நான் எனக்காக வச்சிருக்கிறேன், நமக்காக நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்டினுடைய சப்பையை நான் பெரிய அளவுக்கு கனவு கண்டு எடுத்து வைத்திருக்கிறேன். மீதி ஆட்டினுடைய அத்தனை பாகத்தையும் நம்மை விட்டு அது சென்று விட்டது, நம்ம கையில் அது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பக்கைத்து குல்லுஹா கைர கத்ஃபிகா, உண்மை என்ன தெரியுமா ஆயிஷா அவர்களே, இந்த ஆட்டு சப்பை தான் நம்மிடத்தில் இல்லை, மற்ற அனைத்தும் நம்மிடத்திலே இருக்குகிறது. ஏன்னா இதை நாம் அனுபவிக்க போகிறோம், நாம் அனுபவிக்கிறதுனால ஒரு நன்மையும் கிடையாது, ஆனால் பிறர் அவர்கள் எல்லாம் அனுபவித்தார்களா இல்லையா, அவர்கள் அனுபவிக்கவில்லை, நமக்கு சுவனத்தினுடைய லாக்கர்களாக சுவனத்தினுடைய பொக்கிஷங்களாக அவை அனைத்தும் நம்மிடத்தில் பல மடங்காக இருக்கிறது. இந்த ஆட்டு சப்பை மட்டும்தான் நம்மிடத்தில் இல்லை ஆயிஷா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எவ்வளோ ஒரு நல்ல ஒரு புரிதலை, நாமும் சிறு பிராயத்திலிருந்தே மனித சமூகத்தின் மீது கருணை காட்டுவது, பாவப்படுபவர்களுக்கு உதவி செய்வதற்கான வழிகளை நம்முடைய குழந்தைகளின் ஊடாக நம்முடைய முன்னோர்கள் சிறு பிராயத்திலேயே நமக்கு ஊட்டிய நல்ல பண்புகளை நாம் என்ன செய்ய வேண்டுமையானால் நம்முடைய குழந்தைகளினுடைய கையில் கொடுத்து கண்ணியமாக கொடுக்கக்கூடிய அந்த சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும். இப்படியாக உருவாக்கப்படும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அன்பையும் பாசத்தையும் எல்லாவற்றையும் தாண்டி இப்னு கய்யிமினுடைய வார்த்தை, உலகத்தினுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சதக்காவில் இருந்து அல்லாஹ் சதக்காவின் ஊடாக அல்லாஹ் பாதுகாக்கிறான். உலகத்தில் உங்களுக்கு எங்கேனும் சிரமம் இருக்குமையானால் ஒரு நபித்தோழர் வந்து அல்லாஹுவின் தூதரத்தில் சொல்வார் அல்லவா, அல்லாஹுவின் தூதரே மனம் இறுக்கமாக இருக்கிறது, மனம் மிகவும் சிரமத்தோடு இருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் சொல்வார், துத்தஐமு தஆம், பசித்தவருக்கு உணவு கொடுங்கள், அல்லாஹ் உங்கள் மன இறுக்கத்தை போக்குவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆதலால் என் பாசமான உறவுகளே, ரமதானினுடைய மாதம் கண்ணும் கருத்துமாக நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த செல்வங்களை அல்லாஹுவினுடைய பாதையில் குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு அதிகமதிகமாக நாங்கள் தான தர்மம் செய்வோம். செய்யும் பொழுது சரியானவர்களிடத்திலே கொண்டு போய் நாம் சேர்ப்போம், பேருக்காக புகழுக்காக என்று அல்லாமல். யார் கையிலே நாம் கொடுத்தால் அவர்களினுடைய கண்ணீர் துடைக்கப்படுமோ, யாரினுடைய கரத்திலே இந்த செல்வம் போய் சேர்ந்தால் அந்த குடும்பம் நமக்காக ஆனந்தத்தால் அல்லாஹ்விடத்தில் கைகளை உயர்த்துவார்களோ, யார் கையிலே கொண்டு போய் சேர்த்தால் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், மனிதர்கள் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள், வறுமையினுடைய கோர பிடிகளில் சிக்குண்டிருப்பார்கள், ஆனால் கேட்பதற்கு பழக்கமில்லாதவர்கள், வாழ்ந்து கெட்ட குடும்பம் என்று சொல்வார்களா இல்லையா. ஒரு காலத்தில் ஊரில் பெரிய பணக்காரர்களாக வாழ்ந்திருப்பார்கள், ஊரினுடைய பல வக்குஃபுக்கு அவங்க தான் காரணமாக இருந்திருப்பார்கள், ஊரினுடைய பல நல்ல சேவைகளுக்கு அவர்கள் முன்னோர்கள் தான் காரணமாக இருந்திருப்பாங்க. ஆனால் காலத்தினுடைய கோலம் அல்லாஹ் அவர்களை சோதித்திருப்பான், வறுமையினுடைய கோர பிடிகள்ல கடன்கள்ல சிக்குண்டு கண்ணீரோடி கேட்பதற்கும் முடியாது. காரணம், நம்முடைய தந்தை கண்ணியத்தோடி கொடுத்து பழகியவர் நம்முடைய தந்தை, நம்முடைய பாரம்பரியமான குடும்பம் கொடுத்து கொடுத்து கரங்கள் சிவந்த கரத்திற்கு சொந்தக்கார குடும்பம். இப்பொழுது இந்த தலைமுறைகளால் கேட்பதற்கும் முடியாமல் வீடுகளில் கண்ணீரோடி அடைத்து கண்ணீரோடி உட்கார்ந்துருப்பாங்களா இல்லையா. இவர்களை தேடி போய் கொடுங்கள். குர்ஆன் சூரா பக்கரால் அல்லாஹ் சொல்கிறான், சிலர் இருக்கிறார்கள் வாய்விட்டு கேட்க தெரியாதவர்கள் அவர்கள், ஆனால் சிரமங்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து உதவி செய்யுங்கள் என்பதாக. நமக்கு கீழ் நம்முடைய கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கூட இருக்கக்கூடும், நமக்கே தெரியாது. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தெருக்கல்ல நமக்கே தெரியாது, நம்மை போன்றே கண்ணியமான ஆடை அணிந்திருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் அதிக ஆர்வம் மூட்டி இருக்கிறார்கள். அதனால் நாம் சம்பாதிக்கக்கூடிய காசுகள் மிக முக்கியமானது. ரொம்ப சிரமத்தில் நம்ம சம்பாதிக்கிறோம், சும்மா ஏதோ பேருக்கு எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு போகிறதை விட சரியான நபர்களிடத்தில் அந்த பொருளாதாரம் போய் சேருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரம் ஒருவரினுடைய கண்ணீரை துடைக்கும், அந்த பொருளாதாரம் நரகத்தினுடைய நெருப்பையும் அணைப்பதற்கு தகுதியாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா சூழலிலும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த கரங்களாக அல்லாஹ் நம்முடைய கரங்களை உருவாக்கட்டும். நம்முடைய கரங்கள் எப்பொழுதும் அல்லாஹுவின் தூதர் சொல்வார்களா இல்லையா, தாழ்ந்த கரங்களை விட கொடுக்கும் உயர்ந்த கரங்கள் மேன்மையானது என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களே. அல்லாஹுவே எங்கள் கரங்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாகவே இருக்கட்டும், எங்களினுடைய கரங்களோ எங்கள் தலைமுறையினுடைய கரங்களோ எப்பொழுதும் பிறரிடத்திலே தாங்கக்கூடிய இயங்கக்கூடிய சூழலை ரப்பே நீ உருவாக்கி விடாதே. அகுல் கௌலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ் லி வலக்கும் வலிஸாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தஃகிரூ இன்னஹு வல் கஃபூரு ரஹீம். الحمد لله وصلى الله وسلم على رسول الله وعلى اله وصحبه اجمعين. اما بعد பாசமான உறவுகளே, சகோதர சகோதரிகளே, தான தர்மம் என்பது இரு உலகத்திலும் சில இபாதத்துகள் மட்டும்தான், இரு உலகத்திற்குமே பயனளிக்கக்கூடிய இபாதத்துகள்.
சில இபாதத்துகள் நாளைக்கு மறுமையில் நமக்கு பயனளிக்கக்கூடிய இபாதத்துகள். இதில் நாம் செய்யக்கூடிய இந்த தான தர்மம் என்பது நம்முடைய இரு உலகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். காரணம், அது இபாதத் என்பதை தாண்டி உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து வரக்கூடிய இரக்கத்தின் வெளிப்பாடு. அல்லாஹு ரஹீமுன், அல்லாஹ் இரக்கப்படக்கூடியவன். அல்லாஹுவினுடைய அடிமைகளும் இரக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். அல்லாஹும் இரக்கப்படக்கூடியவன், அல்லாஹுவினுடைய அடிமைகளும் இரக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹுவினுடைய கட்டளையாக இருக்கிறது. அல்லாஹுவினுடைய படைப்புகளினுடைய கண்ணீரை நாம் துடைக்கும் பொழுது நாளைக்கு மறுமையில் சுவனவாசிகள் எல்லாம் சுவனம் நுழைந்ததற்கு பிறகு, நரகவாசிகள் எல்லாம் நரகம் நுழைந்ததற்கு பிறகு, இந்த இருவருக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு திரையைத்தான் வைத்திருப்பார். அவ்வப்பொழுது இருவரும் மாறி மாறி சந்திக்க வேண்டும் என்பது அல்லாஹுவினுடைய ஏற்பாடு. காரணம், அப்பொழுதுதான் அருள் தெரியும். வெறும் நிழலிலேயே நாங்கள் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் வெயிலினுடைய அந்த கொடுமைகளை நம்மால் உணர முடியாதல்லவா? அப்போ அந்த திரையை அவ்வப்பொழுது அல்லாஹ் உயர்த்துவான். சுவனவாசிகள் நரகவாசிகளை பார்க்கும் பொழுது அல்லாஹ் எங்களை இந்த கொடுமையிலிருந்து பாதுகாத்தானே என்று அல்லாஹுவை அவர்கள் புகழ்வார்கள். அதே நேரம் நரகவாசிகள் சுவனவாசிகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு உன்னதமான இன்பத்திற்கு சொந்தக்காரனாக நான் மாறவில்லையே என்று ஏங்க வேண்டும் என்பதற்காகவே சுவனவாசிகள் அல்லாஹுவை புகழ வேண்டும், தங்களினுடைய அருள் குடைகளை உணர வேண்டும் என்பதற்காகவும், நரகவாசிகள் சுவனவாசிகளை பார்த்து தங்களை நொந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை சூரா முத்தஸ்ஸிரில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்படி அல்லாஹ் சில நேரங்களில் திரையை உயர்த்தும் பொழுது அந்த சுவனவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர் காலு லம் நக்கு மினல் காலு லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் கைதீன். அவர்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக கூட நாங்கள் இல்லை, தொழவும் இல்லை, ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இல்லை. எங்களிடத்தில் இல்லாவிட்டாலும் மக்களே ஏழைகளினுடைய கண்ணீரை துடையுங்கள் என்று சொல்லுவதற்கு கூட எங்களினுடைய நாவுகள் வரவில்லை. அவ்வளவு கஞ்சத்தனமாக ஏழைகளை வெறுத்தவர்களாக இருந்தோம். ஆதலால் இன்றைக்கு நரகத்திற்குள்ளாக கிடைக்குகிறோம். பாதலாளின் அன்பான சகோதரர்களே, சதக்கா என்பது, அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்தினுடைய நெருப்பை பயந்து கொள்ளுங்கள், பேரித்தம்பலத்தினுடைய ஒரு துண்டை நீங்கள் சதக்கா செய்தேனும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பேரித்தம்பலத்தினுடைய ஒரு துண்டு கூட இஹ்லாசான முறையில் ஹலாலான முறையில் சதக்கா செய்யப்பட்டால் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் என்பது ரசூலினுடைய வாக்காக இருக்கிறது. யாரிடத்திலிருந்து சதக்காவை ஆரம்பிப்பது? பொதுவாக எல்லா ஏழைகளும் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியவர்கள், மாற்றுக்கருத்தே கிடையாது. சதக்கா என்பது வறுமை ஒழிப்பினுடைய ஒரு அழகான ஒரு காரணம். வறுமை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த சதக்கா ஜகாத்துகளை எல்லாம் நியமித்திருக்கிறான். அதனால தான் இதை ஜமாத்துகளாக செய்வது மிக ஏற்றமானது. சதக்காவாக இருந்தால், ஜமாத்துக்கு ஜகாத்தாக இருந்தால், கூட்டாக செய்வதுதான் மிக ஏற்றமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை அப்படித்தான் விநியோகம் செய்தார்கள். ஒட்டுமொத்த ஜகாத்தையும் வாங்கினார்கள். வாங்கி அவர்கள் கீழ் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எந்த ஊரில் வாங்கப்பட்டதோ அந்த ஊரில் தான் செலவு செய்யப்பட வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகதன் துதஹ்கிருஹும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, ஜக்காத்தை வாங்குவார்கள். மதீனாவிலே ஜக்காத் வாங்கப்பட்டால் மதீனாவிற்கு தான் செலவு செய்யப்படும். காரணம், ஒவ்வொரு ஊர்க்காரர்களும் அவரவர்கள் தங்களினுடைய பொறுப்பில் இருந்து ஏழ்மையை விரட்ட வேண்டும். அப்ப முதன்மையாக நம்முடைய சதக்காவாக இருந்தாலும் ஜக்காத்தா இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் இருந்து முதலில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். குர்ஆன் சொல்கிறது பாருங்கள், லைஸல் பிர்ரன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலாகின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் والملائكة والكتاب والنبيين وآت المال على حبه ذوي القربى. நன்மை என்பது முகத்தை போட்டு சுஜூதிலேயோ கிழக்குக்கும் மேற்கிலும் முகத்தை போட்டு அப்படி திருப்புவது அல்ல நன்மை. அல்லாஹுவை நம்பணும், வானவர்களை நம்பணும், வேதத்தை நம்பணும், மறுமையை நம்பணும், கலாவை நம்பணும், இதுதான் நன்மையினுடைய முதல் நன்மை. இரண்டாவது, நீங்கள் விரும்பிய செல்வங்களை, அதனால்தான் ரசூல் சொல்வார்கள், அஃதலு சதகா, சதகாவிலேயே மிகச் சிறந்தது நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹுவினுடைய பாதையில், லன்தனாலும் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை அல்லாஹுவின் பாதையில் கொடுத்தால்தான் நன்மையினுடைய முழுமை அடைய முடியும். கடைசியா தீங்கி போனதை வச்சுக்கிட்டு, ஒன்றுக்கு உதவாததை வைத்துக்கொண்டு பிறட்ட கொடுக்கறதுனால அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு அழகா கேட்கிறான் பாருங்க, அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும் வ மிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்தி வ லா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன வ லஸ்தும் பி ஆஹிதீஹி இல்லா அன் துஹ்மிது ஃபீஹி வ அலமு
அன் அல்லாஹ் கனியுன் ஹமீத். ஈமான் கொண்டவர்களே, உங்கள்கிட்ட ஒருத்தர் கையேந்தி நிற்கும் பொழுது தீஞ்சி போனதை கெட்டதை அவர் தலையில நீங்க கொடுக்கிறீங்க அல்லவா, இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் அவரிடத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி, நீங்கள் அவரிடத்திலே நிற்க வேண்டிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி, நீங்கள் கையேந்தும் பொழுது உங்களுக்கு யாரேனும் தீஞ்சி போனதை தந்தால் உங்களினுடைய முகம் எவ்வளவு வருத்தப்படும், சுழிப்பீர்கள். அதுபோன்று தானே அவரும் சுழிப்பார். நீங்கள் கொடுப்பது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நாம் விரும்புவதை அல்லாஹ் சொல்கிறான், விரும்பியதை உங்களது தவில் குர்பா நெருக்கமான உறவுகளிடத்திலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள். அப்ப நம்முடைய இரத்த பந்த உறவுகள், நம்முடைய தந்தையோடி பிறந்தவர்கள், தாயோடி பிறந்தவர்கள்ல யார் ஏழையாக இருப்பார்களோ, யார் கடன்கள்ல மூழ்கி இருப்பார்களோ, எம்முடைய சதக்காக்களும் எம்முடைய ஜக்காத்துகளும் அவர்களை கைப்பிடித்து உயர்த்த வேண்டும். அதற்கு பிறகு வல் யதாமா வல் மசாகீன வபினி சபீல், அனாதைகள், கேட்கக்கூடிய ஏழைகள், பயணப்பட்டு வந்திருக்கக்கூடிய பயனாளிகள், இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக. எஸ் அலூனக அனில் எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், அல்லாஹு குர்ஆனில் கேட்கிறான், நபியவுமிடத்தில் கேட்கிறார்கள், எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுங்கள், உறவுகளிடத்திலிருந்து செலவை ஆரம்பியுங்கள் என்பதாக அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். ஆதலாளின் பாசமான உறவுகளே, சதக்காவாக இருக்கட்டும், சக்காத்தாக இருக்கட்டும், சும்மா கொடுத்து கொடுத்துட்டு போகிறதுக்கல்ல, மனிதனினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, வறுமையை இல்லாமலாக்குவதற்குத்தான் அல்லாஹ் இந்த ஒரு உயர்ந்த பண்பாட்டை நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஆதலால் நம்முடைய நெருக்கத்துக்குரியவர்கள்ட்ட இருந்து, நம்முடைய தெருக்கள், நம்முடைய ஜமாத்தில் இருந்து யார் நம்முடைய ஜமாத்தில் ஏழ்மையானவர், யார் நம்முடைய ஜமாத்தில் கடல்ல மூழ்கி இருக்கிறார், யார் நம்முடைய ஜமாத்தில் சுய தொழில் இல்லாமல் சிரமத்தில் இருக்கிறார், இதையெல்லாம் பார்த்து ஒரு சமூகமாக நிறைவேற்றும் பொழுது நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் இந்த சதக்காக்களும் இந்த ஜகாத்துகளும் கூடிய விரைவில் எம்முடைய வறுமையையே ஒழிப்பதற்கு காரணமாக மாறிவிடும். அதை விட்டுவிட்டு சும்மா 5 ரூபாய் 10 ரூபாயை மாற்றி வச்சு பெரிய தான பிரபு மாறி 10 பேருக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கும் பெரிய லாபம் இல்லை, இதனால் நமக்கும் பெரிய அளவுக்கு லாபம் இல்லை. ஆதலால் இதை உணர்ந்து கொண்டு ரமதான் ஏழைகளை நிப்பாட்டி அவர்களை ஏங்க வைப்பதல்ல ரமதான், ரமதான் ஏழைகளினுடைய வீடுகளுக்கே சென்று தட்டி கொடுத்து அவர்களை அரவணைத்து அவர்கள் கண்ணீரை துடைப்பதுதான் ரமதானாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் உயர்ந்த பண்புடையவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்யட்டும். நாளைய சுவனத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களே, பல்வேறு சுவனங்கள் உண்டு. பாபு சதக்கா, சதக்காவினுடைய வாயில் என்ற ஒரு உயர்ந்த சுவனம் உண்டு. பாபு சலா, சலாத்தினுடைய வாயில் என்ற ஒரு சுவனத்தினுடைய வாயில் உண்டு. பாபு ரையான், ரையான் என்ற ஒரு சுவனத்தினுடைய வாயில் உண்டு. இந்த ரையானினுடைய வாயில் மட்டும் பிரத்யோகமாக நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் திறக்கப்படும். நோன்பாளிகள் உள் நுழைந்து விட்டால் அதற்கு பிறகு அது மூடப்படும், யாரும் அதற்குள்ளாக நுழைய முடியாது. சதக்காவினுடைய வாயிலில், அல்லாஹ்வின் பாதையில் சதக்கா செய்தவர் மட்டுமே உள் நுழைய முடியும், வேற யாரும் உள் நுழைய முடியாது என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களே. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எழுந்து கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, எல்லா வாயிலும் வழியாக யாரேனும் ஒருவர் உள் நுழைய முடியுமா அல்லாஹுவின் தூதரே? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், சித்தீக்குல் அக்பராகிய அபூபக்கரே, நான் ஆசைப்படுகிறேன் நாளைய சுவனத்தில் சுவனத்தினுடைய 8 வாயில் வழியாகவும் நீங்கள் உள்நுழைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்களே, அதுபோன்று சுவனத்தினுடைய 8 வாயில் வழியாகவும் வானவர்களால் கண்ணியமாக அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கட்டும். அல்லாஹுவின் தூதரின் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம அஇஸ் அல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر إخواننا المجاهدين في كل مكان. اللهم احفظ مسجد الأقصى. اللهم احفظ مسجد الأقصى. اللهم احفظ مسجد الأقصى وسائر مساجدهم يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله